ஆதிச்சித்திரவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ஒருத்தருடைய வீட்டுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, ஐயா இந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கணுன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் நான் இங்கேருந்து போனேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே போனதுமே எனக்கு ஒரு சேர் போட்டாங்க உட்கார சொல்லி. சேர் போட்டால் சேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால் பகுதி வந்து உடஞ்சிருக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்து கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. சரி, அதை பார்த்தேன் நான். ஃபஸ்ட்டு விஷயம் அதுலேயே வந்து தெரிஞ்சு போச்சு, அவங்க தருத்திர நிலைக்கான காரணம் என்னென்னா அந்த உடைஞ்ச சேரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீட்டில் கடிகாரம் ஓடவே இல்லை. நான் போகும்போது மணி வந்து சாயந்தரம் 4:45, ஆனால் அங்கே ஓடிட்டு இருந்த டைம் வந்து காலையில் 6:30. சரி, ரைட்டு, 6:30 டைம் காமிக்குது. நான் போகும்போது ஈவினிங் டைமு. சரி, என்னங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைங்க அது செல்லு வாங்கி பண்ணலாம் ஞாபகமே இருக்குது இல்லைங்க. அப்போ எவ்வளோ நாளாக பண்ணேன், ஒரு மாதமே ஆகிப்போச்சுங்க. நானும் வெளியில் போயிட்டேன், பயனும் இல்லை, அதனால் யாரும் வாங்கி போகிறதுக்கு மனசு இல்லை. சரி, நான் வாட்ச் இருக்குது, செல்ஃபோன்களே அதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இந்த ரெண்டு விஷயமே போதும், ஓடாத கடிகாரம் வீட்டில் இருந்தாலும் உடஞ்சி போன சேர் வீட்டில் இருந்தாலுமே தரித்திரம் தாண்டவும் ஆடும். அப்போ என்ன பண்ணோம்னா, எப்போவுமே உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய, பழுதடைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய, பயன்பாட்டில் இல்லாத பொருட்களை வீட்டில் வைக்கவே வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா நிச்சயமாக தரித்திரம் வரதான் செய்யும். அப்போ இதை ரெண்டையும் சேஞ்ச் பண்ணுங்கள். அதே சமயத்தில் வீட்டில் ரெகுலராக வெண்கடுகு போட்டு சாம்பிராணி பண்ணுங்கள், வெண்குங்கிலையும் தூபம் போட்டு பண்ணுங்கள். எப்போவுமே கல்லுப்பு தண்ணியில் கலந்து விட்டு வீடு சுத்தம் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வறுமை நீங்கள் செல்வ வளம் பெருகுன்னு சொன்னேன். செஞ்சாங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. நீங்களும் பயன்படுத்துங்க, நிச்சயமாக செல்வ வளம் பெருகும். நன்றி.